எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு உள்ள வீடியோவில் வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணின டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானும் ரொம்ப ரொம்ப ஃபேட்டாக இருந்தேன், ஓகேவா? அதுக்கு பிறகு தான் நான் வந்து வெயிட்டை கம்மி பண்ணிக்கிட்டேன். எனக்கு அனுபவம் இருக்குது, அதனால் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வெயிட் லாஸ் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதனால் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். லீனாக ஒல்லியாக இருந்தால் தான் அழகு, குண்டாக இருந்தால் அழகு இல்லை அப்படின்னு வந்து எந்த இதுவும் இல்லை. என்னோடய தாட்டில் அப்படி கிடையாது. அந்த மாதிரி யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, பாடி விஷயம்னு சொல்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம், ஓகேவா? ஒரு சிலருக்கு கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப லீனாக இருக்கிறது, ஒரு சிலருக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கணும், அப்படி ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை பொறுத்தது, ஓகேவா? இப்போ நான் சொல்லி இப்படி மாறணும் அப்படின்னு கிடையாது, அதனால யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இருக்கிற வெயிட்டை விட கம்மி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுவீங்க, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ, ஓகேவா? என்னோடய வெயிட்டு எப்படி ஜாஸ்தியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய குழந்தை வயிற்றில் இருக்கிற நேரம் நான் ரொம்ப அதிகமான வெயிட்டாக இருந்தேன், ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 82 நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நான் 9th குழந்தை வயசில் இருக்கிற நேரம் இருந்திருக்கிறேன். ரொம்ப ஃபேட்டுன்னா அப்படி ஒரு ஃபேட்டு, ஓகேவா? ஏன்னா வந்து பேபி ஸ்டொமக்கில் நமக்கு வயிற்றில் இருக்கிற நேரம் நம்ம எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு அதிகமாக சாப்பிடுவோம். நிறைய கொழுப்புள்ள சாப்பாடு எல்லாமே இருக்கும், அந்த ஃபிஷ்ஷு எல்லாம் நான் சாப்பிட்ருக்குறேன். ஏன்னா வந்து குழந்தையோட ஹெல்த்துக்காக, ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் இருந்துள்ள சத்துக்கள் தான் நம்மளோட குழந்தைக்கு வந்து ஃப்ளூயிடாக போகும், அதனால் ரொம்ப முக்கியம். அதனால் நான் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு குழந்தைக்காக, ஓகேவா? குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். நானும் வந்து கொஞ்சம் புஷ்டியாக இருந்தேன். இப்போது வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்து உங்களுக்கு பேபி பார்ன் ஆன அப்புறமா சடனாக உடனே வெயிட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுவீங்க எல்லாம், அந்த ஃபீடிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டாதான் நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற நேரம் குழந்தைக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும், ஓகேவா? ஏன்னா அந்த குழந்தையோட ஹெல்த்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப முக்கியம், அதனால் நான் சொல்கிறேன், ஓகேவா? இது என்னோடய அனுபவத்தில் உள்ளது, அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ வந்து மேரேஜுக்கு முன்னாடி உள்ளவங்க, இல்லை மேரேஜ் முடிஞ்சு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க சாப்பிடாதுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், என்னாலே அது முடியாது, ஓகேவா? ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணிடாதீங்க, அதாவது சாப்பிடாமலாம் இருக்காதிங்க. ஒரு சிலர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்றதே கிடையாது, ஓகேவா? ஒரு நேரம் வந்து ஃபுல்லாக ஸ்டொமக்கை எம்டியாக விட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க, இல்லை கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, இதெல்லாம் வந்து ஹெல்த்தியான வேயே கிடையாது, ஓகேவா? நல்லா சாப்பிடுங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க, ஓகேவா? நல்ல ஃபுட்டு, உங்களுக்கு விருப்பமான எல்லா ஃபுட்டும் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அளவாக சாப்பிடணும், ஓகேவா? மார்னிங்கில் நீங்கள் சாப்பிட்ற நேரம் ஒரு முழு வயிறு வரைக்கும் அப்படி கொஞ்சம் அடைச்சிட்ருக்கும் பார்த்தீங்களா, இப்போ ஸ்டொமக்கெல்லாம் அப்படி இதாகி அப்படியெல்லாம் சாப்பிடவே கூடாது. மார்னிங்கில் நீங்கள் ஒரு 3/4 வயிறு அளவு சாப்பிட்டீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1/2 வயிறு அளவு சாப்பிடுங்க, நைட்டில் 1/4 வயிறு அளவு சாப்பிடுங்க. நீங்கள் இப்போ வந்து டெய்லி நிறைய சாப்பிட்டு இப்போ பழக்கம் உள்ளவங்களாக இருக்கலாம், மார்னிங்லேயே நிறைய சாப்பிட்றீங்க, ஆஃப்டர்நூன் நைட் எல்லாமே நிறைய சாப்பிட்றீங்க, ஆனால் திடீர்னு டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்டாப் பண்ணவே கூடாது, அது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக வந்து முடியும், ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் இப்போ டயட் இருக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் குறைச்சி குறைச்சி மெதுவாக மெதுவாக குறைச்சி குறைச்சி கொண்டு வரலாம், ஓகேவா? இப்போ வந்து 1 வீக்குக்கு ஒரு முறை இல்லை ஒரு 3 டேஸுக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் அளவு கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டைமில் 2 ஸ்பூன் வந்து கம்மி பண்ணுங்கள், 3 ஸ்பூனு 4 ஸ்பூனு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக மெதுவாக நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து இப்போ 2 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது, 1 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது, வேறு வாட்டர் குடிக்கிறது, அதுக்கு பிறகு ஆனால் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா
ஏற்கனவே இருந்த வெயிட்டை விட அதிகமாக வந்து வெயிட்டு போட்டுடும். ஓகேவா? அதனால எப்போதுமே ஸ்டொமக்கை எம்டியாக போட்டுக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது தப்பான ஒரு வே. ஓகேவா? முக்கியமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்றாலாம் இருந்தீங்கன்னா அதை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த மாதிரி உள்ள பேக்கெட்லாம் அடைச்சி அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஒரு பீஸ் எடுத்து நம்ம வாயில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பீஸு ரெண்டு பீஸோடு கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண மாட்டோம். அந்த பேக் மொத்தமாக காலி பண்ணுறது வரைக்கும் நம்ம சாப்பிட தான் செய்வோம். ஓகேவா? அந்த மாதிரி உள்ள ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸில் உள்ள சாலட் இல்லை வெஜிடபிளில் உள்ள சாலட் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸு இல்லை உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிளை வச்சு சாலட் பண்ணி அதை சாப்பிட்டு பாருங்கள். அது வந்து உங்களோட பாடிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை உங்களுக்கு வெயிட்டும் அதிகமாகாது. ஓகேவா? இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுறது, நிறைய பேர் பண்ணுறது, ஒர்க்கு ஒர்க்குன்னு இருப்பாங்க, சாப்பாடை மறந்துடுவாங்க, டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது. ரொம்ப ராங்கான விஷயம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு நாள் மார்னிங்கில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் 8:00 சாப்பிட்றீங்கன்னா டெய்லி 8:00 சாப்பிட்ருங்க. ஓகேவா? ஒரு நாள் 8:00 அப்புறமா ஒரு 10:00 இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமக் வந்து முன்னாடி வந்துடும். ஓகேவா? பெல்லி ஃபேட் வந்துடும். அதனால டைமுக்கு கரெக்டாக வந்து சாப்பிடணும். மார்னிங்கில் உள்ள ஃபுட்டுன்னு மட்டும் கிடையாது, ஆஃப்டர்நூனில் சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நைட்டு டைமில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, கரெக்டாக அந்த டைம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. மார்னிங்கில் 8:00 சாப்பிட்றீங்களா, டெய்லி 8:00 சாப்பிடுங்க. அப்புறமா ஆஃப்டர்நூனில் 1:00 சாப்பிட்றீங்களா, டெய்லி 1:00 சாப்பிடுங்க. அப்புறமா நைட்டில் 8:00 இல்லை 7:00 9:00 எந்த டைமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்றீங்களோ அந்த டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செய்கிறதால உங்களுக்கு பெல்லி ஃபேட்டு வராது, தொப்பை வராது. ஓகேவா? ஒரே இடத்துல நிறைய நேரம் உட்கார்ந்தே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடியெலாம் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போட ஆரம்பிச்சுக்கும். அதாவது ஒரு இடத்துல இப்போ வந்து ஒரு வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரமும் சரி, ரொம்ப அதிகப்படியான மணி நேரங்கள் அப்படியே உட்காந்தே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாடியில் வெயிட் போடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/2 hour ஒரு முறையாவது இல்லை அட்லீஸ்ட் 1 hour ஒரு முறையாவது லைட்டாக ஒரு வாக் போயிட்டு வர்றது நல்லது. ஓகேவா? கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போயிட்டு வந்து உட்காந்துருந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது மூவி பார்க்குறீங்க எதுனாலும். ஓகேவா? அது மாதிரி பண்ணுற நேரம் உங்களுக்கு பாடியில் அதிகப்படியான வெயிட் வந்து போடாது. அது மட்டும் இல்லை நிறைய வாட்டர் குடிக்கணும். ஓகேவா? வெயிட் லாஸ் பண்ணுறவங்கன்னு மட்டும் கிடையாது, எல்லாருமே கண்டிப்பாக நிறைய வாட்டர் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை பாடியில் எக்ஸ்ட்ராவாக உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேறதுக்கு வாட்டர் குடிக்கிறதுன்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் மஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் 1 day 8 liters ஆகுது வாட்டர் குடிக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். உங்களோட ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும், பாடியும் நல்லா ஷேப்பாக இருக்கும். நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பெனிஃபிட் அதில் இருக்குது. ஒரு சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆடெல்லாம் வருது, ஒரு 30 days வந்து உங்களுக்கு 15 kg வந்து அப்படியே குறைச்சிடலாம் அப்படின்னுலாம் நிறைய இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி செய்யவே செய்யாதீங்க, அது ஆரோக்கியம் கிடையாது. டக்குன்னு குயிக்காக உங்களோட வெயிட் அப்படி குறையுது அப்படின்னா கண்டிப்பாக பாடிக்கு அது நல்லது கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையணும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு அதுவும் இல்லாமல் நார்மலாக நேச்சுரலாக நீங்கள் செய்கிற சாப்பிட்ற விஷயத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த பாடியில் உள்ள ஃபேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது மாதிரி இருக்கணும். ஏதாவது டேப்லெட் சாப்பிட்றதோ இல்லை ஏதாவது மெடிசன் எடுக்கிறதோ இல்லை வேறு நிறைய ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு இருக்குது, அதெல்லாம் போகிறது நல்லது கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், போக போக கண்டிப்பாக அதில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளால் முடியும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கையாக இங்கே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். பாடி வெயிட்டை குறைக்கிறதுன்னு சொல்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமே கிடையாது, நினச்சா முடியும். ஓகேவா? முடியும்னு நினச்சி பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்துலையும் கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்குன்னு பசி எடுத்து அப்படியெல்லாம் இருக்கவே செய்யாதீங்க. ஓகேவா? பசிக்குதான் சாப்பிடுங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க. ஓகேவா? அதுதான் விஷயம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 ட்ரிங்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெல்லி ஃபேட்டெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் 2 மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர்
சைடர் இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் எல்லா ஆப்பிள் சைடர் வினிகரும் நல்லது கிடையவே கிடையாது. ஓகேவா, நான் நிறைய வாங்கி தூக்கி போட்டிருக்கிறேன். ஒரு ப்ராண்டு சூப்பராக இருந்து நேச்சுரலான ப்ராடக்ட், நான் அதை லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ப்ராடக்டோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ரொம்ப குறைவான அளவு, ஒரு சின்ன ஸ்பூனில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் கப் ஆஃப் வாட்டரில் அந்த ஆப்பிள் சைடர் வினிகரை மிக்ஸ் பண்ணி மார்னிங்கில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் அந்த ட்ரிங்கை குடிக்கணும். குடிச்சிட்டு அரை மணி நேரத்துக்கு வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது, வேறு எதுவும் குடிக்கக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. ஓகேவா, அதுக்கு பிறகு நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்பிள் சைடர் வினிகர் நம்ம இந்த மாதிரி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதால நம்மளோட பெல்லி ஃபேட்டு கம்மியாகும், பாடியில் உள்ள வெயிட்டும் வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது, நிறைய பெனிஃபிட்டும் அதில் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறமா சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வெறும் வயத்தில். ஓகேவா, ஒரு கப்பு நிறைய வாட்டர் வச்சுக்கோங்க, நார்மலாக உள்ள வாட்டர் தான். ஓகேவா, ஹாட் வாட்டர் இல்லை கூல் வாட்டர் அப்படி எதுவும் எடுக்காதுங்க. சும்மா உங்கள் வீட்டில் என்ன வாட்டர் நீங்கள் குடிக்கிறதுக்கு, இப்போ ஃபில்டர் வாட்டர் வச்சுருக்கீங்களா, அந்த வாட்டர் போதும். ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூனு ஹனி ஆட் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள், ஓகேவா, கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து அந்த வாட்டருக்கு உள்ளாடி போட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுங்கள். மஞ்சள்னு சொல்கிறது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மஞ்சள் போதும். ஃபேஸில் எல்லாம் போடுற கஸ்தூரி மஞ்சள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள். ஓகேவா, கொஞ்சமாக போட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை டெய்லி மார்னிங் குடிச்சிங்க அப்படின்னா, அதாவது எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா உங்களோட ஸ்கின்னும் நல்ல க்ளோவாக இருக்கும், பெல்லி ஃபேட்டு வராது, பாடியில் வந்து வெயிட்டு ரொம்ப கம்மியாகும். ஓகே, அந்த மெத்தடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆப்பிள் சைடர் வினிகர் குடிக்கிற நேரமும் நல்ல பெனிஃபிட் இருந்துச்சு, அதை விட ஒரு 2% இல்லை 3-4% சொல்லலாம் அதிகமாக இந்த மஞ்சள் ஹனி வாட்டரில் சேர்த்து குடிக்கிறதால இருக்குது. ஓகேவா, நான் வேறு ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தேன், அதாவது வாட்டரில் லெமனை ஆட் பண்ணி குடிச்சிட்டே இருக்கிறேன். லெமனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வாட்டர் பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கிட்டு வாட்டரை வந்து குடிச்சிக்கிட்டு அந்த வாட்டர் காலியானவொன்னு திரும்பவும் அதே பாட்டிலில் வாட்டர் பிடிச்சு வச்சு திரும்பவும் குடிக்கிறது, ஒன் டே ஃபுல்லாக அதே லெமன் அதே வாட்டர் பாட்டிலில் வாட்டர் குடிக்கிறது. இந்த மாதிரி செய்கிறதால எனக்கு வந்து பாடியில் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனது மாதிரி இருந்தானே, ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கிடுச்சு. ஓகேவா, ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏஜான ஸ்கின்னு மாதிரி, கொஞ்சம் எப்படி சொல்கிற, ரொம்ப ட்ரை. ஓகேவா, எனக்கான ட்ரை ஸ்கின்னு கிடையாது, ஆனால் ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணிச்சு. அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அந்த மஞ்சள் சேர்த்து யூஸ் பண்ணுற மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, என்னோட ஓனான எக்ஸ்பீரியன்ஸ், மஞ்சளால் சேர்க்குறனால ஸ்கின்னும் நல்லா சூப்பராக இருக்கும், வெயிட்டும் கம்மியாகும். ஓகேவா, நான் சொன்னதெல்லாம் நான் என்னோட அனுபவத்தில் இருந்தது சொன்னேன். ஓகேவா, ரொம்ப ஈஸியான சிம்பிளான விஷயங்க தான் இதெல்லாம், நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் இருக்கும். ஓகேவா, யாராவது வந்து உங்களை இப்போது நீங்கள் வந்து நல்ல ஃபேட்டாக இருக்கிறீங்க, யாராவது வந்து உங்களை ரொம்ப அசிங்கமாக ஏதாவது பேசுனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இன்னொரு இடத்துக்கு, தப்பான ஒரு இடம், சர்ஜரி இல்லை வந்து டேப்லெட் எடுக்கிறது, மெடிசின் எடுத்து பாடி வெயிட்டை கம்மி பண்ணுறேன்னு அப்படி எதுவுமே போகாதுங்க. உங்களால் முடியும், நேச்சுரலான வழியை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும், ஆனால் டைம் எடுக்கும். ஓகேவா, கொஞ்சம் டைம் எடுத்தாலும், அதாவது நம்ம பாடியை வந்து 1 இயராக இல்லை 2 இயர் 3 இயர் 4 இயர் நல்ல ஃபேட்டாக வச்சுருப்போம், ஆனால் திடீர்னு 1 மந்தில் அது காணாமல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மந்த் டைம் எடுக்கலாம், இல்லை வந்து 7 மந்த் 8 மந்த் கூட டைம் எடுத்துக்கலாம், ஸ்லோவாக செய்யுங்க, அதுதான் நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் குயிக்காக வெயிட்டை வந்து குறைச்சிக்கிட்டு அடுத்தது பார்க்குற நேரம் டக்குன்னு வந்து ஏறிக்கும் வெயிட்டு. ஓகேவா, அந்த மாதிரி இல்லாமல் ஆரோக்கியமான வழிகளில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா அது நிரந்தரமாக இருக்கும். அதுக்கு பிறகு வெயிட் லாஸ் பண்ணினதுக்கு அப்புறமும் நீங்கள் நிறைய சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு செய்யக்கூடாது. ஓகேவா, ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோலாக சாப்பிட்டுட்டே இருங்க, நல்லாயிருக்கும். ஆனால் நல்ல ஹெல்த்தியான நல்ல ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிற ஃபுட்டாக சாப்பிடுங்க, பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும், நீங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரம் தான் கரெக்டாக வந்து மைண்டில் கிளிக் ஆச்சுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பாடி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஹார்டாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுலாம் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை ரன்னிங் போகிறீங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் பாடியை ரொம்ப ஸ்டிஃபாக அப்படி பிடிச்சி வச்சுட்டு எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா பாடி வந்து கொஞ்சம் மசில் எல்லாம் வச்சு கொஞ்சம் கூட ஃபேட் ஆனது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும். அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது வாக்கிங் போகிறீங்களா, பாடி அப்படி ஸ்டிஃபாக அப்படி இருக்கு அப்படி பிடிக்காமல் பாடியை வந்து தளர்வாக விட்டு செய்யுங்க, ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய கிலோமீட்டர் ரோட்டில் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் ரோட்லெலாம் நடக்கிறத விரும்ப மாட்டீங்க. அப்படி உள்ளவங்க வீட்டுக்கு உள்ளாடி கூட நடக்கலாம், ஓகேவா? வீட்டுக்கு உள்ளாடியே சுற்றி சுற்றி நீங்கள் மார்னிங்கில் இல்லை ஈவினிங்கில் நீங்கள் சும்மா ஒரு வாக்கிங் பண்ணலாம், ஓகேவா? ஆனால் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்காது. ஆனால் நீங்கள் பாடியை வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் செய்கிற நேரம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவும் தப்பு கிடையாது. நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணினேன், ஓகேவா? நான் எல்லாம் ரோட்டில் எல்லாம் போய் ஓடவோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு வீட்டுக்கு உள்ளாடி வந்து அப்படி சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் நடக்கிற நேரம் ஹேண்டெல்லாம் கட்டி வச்சுட்டோ இல்லை இப்படி பிடிச்சி வச்சுட்டோ அப்படி எதுவுமே பண்ணல, ரொம்ப தளர்வாக லூஸாக தான் ஹேண்டை விட்டு நல்ல ஹேண்டை வீசி வீசி தான் நல்லா அப்படி தூக்கி தூக்கி வீசி வீசி நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சேன். ரொம்ப தளர்வாக, ஓகேவா? வீட்டுக்கு உள்ளாடியே வாக் பண்ணுற நேரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வாக் பண்ணுவேன், ஓகேவா? ரொம்ப ஸ்லோவாக அப்படி இப்படி எல்லாம் நடந்தேன்னா எதுவுமே ஆகாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வாக் பண்ணணும், நமக்கு வேர்வெல்லாம் வரணும், ஓகேவா? அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு 10 minutes இல்லைன்னா வந்து 15 minutes வரைக்கும் ஒரு நாள் அந்த மாதிரி வாக்கெல்லாம் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.